ஹாய் யுவருக்கும் வணக்கம் நம்ம நினைக்க எதிர்பார்த்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாக இதுவரைக்கும் அக்னி பூச்சான சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடப்பு ஆண்டில் தனியார் பள்ளிகளில் கட்டணம் குறித்து இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது மேலும் கடந்த ஆண்டு கல்வி கட்டணமாக எழுபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே வசூலிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு கடன் வழங்க கூட்டுறவு வங்கியில் லஞ்சம் கேட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அமைச்சர் சென் செஞ்சி மஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்னும் சர்வாதிகாரியின் கையில் அதிமுக தற்போது சிக்கியுள்ளது சசிகலாவால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும் என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் பதக்கப் போட்டியில் இந்தியா நாற்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக மூன்றாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் வரை பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்டிருந்த தொன்னூறு வழக்குகளை திரும்பப் பெற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தற்போது ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் திட்டத்தை பத்தாம் வகுப்பு வரை நீட்டிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது திருச்சி ஐஐடியில் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் பயிர்க்கடன் செலுத்த அவகாசம் தர வேண்டும் என்று நிதியமைச்சருக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் இந்த ஆண்டில் ஒரு லட்சம் பேருக்கு வேலைக்கு எடுப்பதாக காக்னிசன் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கல்வி தொலைக்காட்சியில் சிறப்பாக பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு பரிசும் பள்ளிகளில் இன மாணவர்களை அதிகம் சேர்க்கும் தலைமை ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்க பள்ளி கல்வித்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் பள்ளிக்கு வர உத்தரவு அதிமுக ஆட்சியில் நகைக்கடன் வழங்குவதில் ஐநூறு கோடி ரூபாய் முறைகேடு என்று அமைச்சர் பெரியசாமி அவர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தகுதியற்ற விவசாயிகளிடமிருந்து எம் பி எம் கிசான் தொகையை திரும்ப பெற்று வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதாவது ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக ஆறாயிரம் நிதியுதவி பெற்ற விவசாயிகளை கண்டறிந்து அவர்களிடமிருந்து இதுவரை வழங்கியுள்ள தொகையை திரும்ப வசூலிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தஞ்சாவூரில் தமிழ்நாடு பாஜக சார்பில் உண்ணாவிரதம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் மூன்று நாளாக கொரோனாவின் தொற்று உயர்ந்து வருகிறது மேலும் தமிழகத்தில் குறைந்து வந்த கொரோனாவின் பாதிப்பு இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு இன்று நூற்றி ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் முப்பத்தி ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே விவசாய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்